வெல்கம் டு அவர் தி வீடியோ ஆஃப் திங்ஸ். சிசிஎன்ஏ கோர்ஸ்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெய்ட். ரெய்ட்னா நம்ம எல்லாம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்ல வர ரெய்டு நினைச்சிட்டு இருக்கோம், கிடையாது. ரெய்டுன்றதுக்கு என்ன அர்த்தம்னா ரிடார்டட் அரே ஆஃப் இன்டிட்டர்மினேட் டிஸ்க்ஸ். அதாவது இது இப்படி சொல்லலாம், இல்லை ரிடார்டன்ட் அரே ஆஃப் இன்எக்ஸ்பென்சிவ் டிஸ்க் இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இன்எக்ஸ்பென்சிவ்னாலும் இன்னெட்டிவ்னாலும் ஒன்றுதான். என்னங்க என்ன அர்த்தம் சொல்கிறீங்க, அரேனா ரீட்னு கேட்டீங்க, ஆனால் ஏதோ இன்எக்ஸ்பென்சிவ் இன்னெட்டிவ்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி சொல்லலாம்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்கை வச்சு ஒரு அரே ஃபார்ம் பண்ணி நம்ம டேட்டா எப்படி சேவ் பண்ணுறோன்றது தான் ரெய்டுன்னு சொல்லணும். சிம்பிளாக இப்போ தெளிவாக புரிஞ்சுச்சுங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரெய்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றது. ரெய்டில் ரெண்டு டைப் இருக்கு, ஒன்று வந்து ஹார்ட்வேர் ரெய்டு, இன்னொன்று வந்து சாஃப்ட்வேர் ரெய்டு. நம்ம வந்து சாஃப்ட்வேர் ரெய்டுக்கு போக போகிறதில்ல, நம்ம ஹார்ட்வேர் ரெய்டுக்கு போகலாம். ஹார்ட்வேர் ரெய்டு வந்து நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். ரெய்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய இருக்கு எக்கச்சக்கமாக, ஆனால் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் பேசிக் மட்டும் பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் மற்ற ரெய்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ ரெய்ட்ஸில் வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6 and 10 இதுதான் யூனிவர்சலாக யூஸ் பண்ணுற ரெய்ட்ஸ். இதில் இந்த 2, 3, 4 இதெல்லாம் யூஸே பண்ணுறது இருக்கும், ஏன்னா அட்வான்ஸ் வர வர இது முன்னே கண்டுபிடிச்ச இதெல்லாம். ஆனால் எல்லாத்துக்கும் பேஸுன்னு பார்த்தீங்கன்னா ரீட் 0, ரீட் 1 இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ அதை எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரீட் 0னா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரீட் 0னா ஒன்றும் இல்லை, இது ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, இது ஒரு ஹார்ட் டிஸ்க், ரெண்டு ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து டேட்டா எழுதப்படுது, எல்லாம் பிட்ஸில் தான் இருக்கும். 1 0 1 1 0 1 0 1 0 1 இது மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டா வந்து 8 0 எப்படி எழுதப்படுதுன்னா, 1 வந்து இது இருக்கும், 0 வந்து இது இருக்கும், சேம் வைஸ் 1 வந்து இது இருக்கும், அடுத்த 1 வந்து இருக்கும். ஸோ டேட்டா வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதப்படுது. இது கொடுக்க போகிற டேட்டா வந்து ஒரே ஹார்ட் டிஸ்கில் எழுதாமல் பார்ஷலாக பிரித்து பிரித்து எழுது. அதுதான் 8 0 கான்செப்ட். இது 8 0 ஏன் எடுத்துக்கிட்டாங்கன்னா, நமக்கு வந்து ஸ்பீட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக 8 0 எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ரைட்டிங் வந்து பிரித்து கொடுக்கறதால ரைட்டிங் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்ரைவிங்னா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தேடுறீங்க, தேடுற பொருள் கூட நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னங்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஸ்பிட் பண்ணி எழுதுறதால இன்கேஸ் ஏதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்மளால் டேட்டா வந்து ஸ்டக் பண்ண முடியாது. இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ரெய்டு 1. ரெய்டு 0 விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. முன்ன பார்த்த ரெய்டு 0 வந்து ஸ்ட்ரிப்பிங்கிற கான்செப்ட். ஸ்ட்ரிப்பிங்னா அதாவது ஒரு டேட்டாவை வந்து இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம், ஸ்ப்ளிட்டிங்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹார்ட் டிஸ்க், ரெண்டு ஹார்ட் டிஸ்கில் டேட்டா சேம் வைஸ் எழுதப்படுது. ஆனால் எப்படி எழுதப்படுதுன்னா, ரெய்டு 0 வந்து இதில் பாதி இதில் பாதி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மொத்த டேட்டாவும் இதுலேயும் காப்பி ஆகும், இதுலேயும் எழுதப்பட்டிருக்கு. ஸோ ரெண்டு இடத்துல ரெண்டு காப்பி, ரெண்டு ஆர்டிஸ்டில் ரெண்டு வேறு வேறு காப்பி இருக்கிறதால இது வந்து ரெய்டு 1 சொல்லுவோம். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெய்டு 0 டிஸ்அட்வான்டேஜ் தான் இதில் இருக்கிற அட்வான்டேஜ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெய்டு 0 இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா,
ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்மளால டேட்டா ரெக்கவர் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த கேஸில் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனால் நம்மளால் ஒரு காப்பி நமக்கு ஏற்கனவே இருக்கிறதால நம்மளால் இதை வச்சு ஹேண்டில் பண்ணலாம், மேனேஜ் பண்ண முடியும். இந்த ரெய்டு ஜீரோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் ரெய்டு ஒன்று வந்து டேட்டா எழுதும் போது ஸ்லோவாக இருக்கும். ஆனால் டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ரெய்டு ஒன்னுடைய அட்வான்டேஜ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரெய்டு டென்னு. என்ன இது நம்பரே இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ரெய்டு ஒன்று ஜீரோ நடத்தி டென்னுக்கு போயிட்டாருமா? இது ரெண்டும் சிமிலராக இருக்கிறதால இது பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் ரெய்டு டென்னுன்னு போகலாம். ரெய்டு டென்னுன்றது ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெய்டு ஜீரோ, இது நாலு டெஸ்ட் இருக்கு. ரெய்டு ஜீரோ கான்செப்ட் நமக்கு என்னென்னு தெரியும், டேட்டா கொடுக்கப்படுது, கொடுக்குற டேட்டா வந்து பார்ஷலாக எடுத்துது, இதுதான் ரெய்டு ஜீரோட கான்செப்ட். சேம் வயசு திரும்பியும் என்ன ஆகுது, டேட்டா கொடுக்குறாங்க, எழுதப்படுது, இது ரெண்டுமே சேர்ந்தது ரெய்டு ஜீரோ. இது ஒரு ரெய்டு ஜீரோ, இந்த ரெண்டு ரெய்டு ஜீரோவும் சேர்ந்து ரெய்டு ஒன்னா டேட்டா மொத்தமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெய்டு ஜீரோ என்ன சொன்னோம், எழுதப்படுற டேட்டா வந்து இதில் பாதியோ இதில் பாதியோ எழுதப்படுதுன்றோம். சேம் அதே வயசு ரெய்டு ஜீரோலேருந்தே கன்செப்ட் தான், இதுதான் சொல்கிறோம். இப்போ இதில் வந்து என்ன ட்ராபேக்னு சொன்னோம், ஸ்பீடு அச்சீவ் பண்ணுறோம்னு சொன்னோம், ஸ்பீடு அச்சீவ் பண்ணுறோம். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா ரெய்டு இல்லை, இது ரெண்டுமே ரெய்டு ஒன்றா கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டிஸ்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா பார்சல் எழுதப்படுறதுனால இந்த டேட்டா வந்து இதில் போயிட்டு தான் மீதி இதுலேயும் எழுதப்படுது. சேம் வைஸ் இதே டேட்டா இங்கே என்ன எழுதுறோமோ அதே டேட்டா தான் இங்கே எழுதப்படுது. ஸோ இந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஃபெயிலியர் ஆனால் கூட நம்மளால் டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதுக்காக வந்து ரெய்டு டென்னு கான்செப்ட் எடுத்துருக்காங்க. பேரலெல்லாம் இப்போ இது மெயின் காப்பி, இது வந்து எக்ஸ்ட்ரா காப்பி, இது மெயின் காப்பி, இது எக்ஸ்ட்ரா காப்பி. ஸோ எக்ஸ்ட்ரா காப்பி இருக்கிறதால நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்க முடியுது. ஸோ இதுதான் ரெய்டு டென்னு.